Hi guys, welcome back to Vijayanima channel. June 14th, 2028. வாழ்க்கையில் பவர்ஃபுல்லான ரெண்டு விஷயம் கண்ணுக்கு தெரியாது. ஒன்று லவ், இன்னொன்று டைம். நான் ஒன்றை யூஸ் பண்ணி இன்னொன்று அடைஞ்சிட முடியும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த முயற்சியில் நான் தோற்று போயிட்டா, திரும்ப வரலன்னா, நான் என் வாழ்க்கை பூரா எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்றதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட டார்கெட் எல்லாம் எப்படியாவது அவளை திரும்ப கொண்டு வரணும். ஆமாம், நான் பேசுறது கேட்டை பற்றி. இது மார்வல் ரன்அவேஸ் சீசன் 3 எபிசோட் 10 சீட் த கேலோஸ். கரோலினா ஒரு வீட்டில் இருக்கா, அவ கூட ஒரு ரூம்மேட்டும் இருக்கா. இவங்க பேசிக்கிறதுலேருந்து இன்னையோட கேர்ட் இருந்து சரியாக 3 வருஷம் ஓடி போச்சுன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் மாலியை காட்டுறாங்க, அவள் அந்த டான்ஸ் டீமுக்கு கோச்சாகவே மாறிட்டா, ரொம்ப சந்தோஷமாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கா. உங்களை பிரியறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் திரும்பவும் வந்து எங்களுக்கு கோச் பண்ணணும்னு கேட்குறா. நான் கண்டிப்பாக திரும்ப வரேன்னு இவன் சொல்கிறா. மேன்ஷனில் ஓல்ட் லேஸ் தனியாக தூங்கிட்டுருக்கு. மாலி வர சத்தம் கேட்டதும் ஓடி போய் அவளை ரொம்பவே ஆசையாக கொஞ்சுது. பழைய மாதிரி இல்லாமல் கேர்ட்டோட ரூமு இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிருக்க மாதிரி தெரியுது. அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சதும் அது ஓப்பன் ஆகலை. கதவை தட்டிட்டு சேஸ் கதவை ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறா. என்ன விஷயமாலே, எதுவும் உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், உன்னை நேரில் பார்க்கணும், கொஞ்சம் கதவை தரேன்னு சொல்ல. கதவை திறந்து பார்க்குறான், தாடிலாம் வச்சுக்கிட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கான். கேர்ட்டை திரும்ப கொண்டு வர வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க இவன் அமைதியாக இருக்கான். இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு வெளியே வந்து என் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசி ஏதாவது சாப்பிடுன்னு சொல்கிறா. என் நினப்பு பூரா இப்போ குவாண்டம் என்டாங்மெண்ட்டில் இருக்குது, இப்போ என்னால் வெளியே வர முடியாது, ஐம் சாரி. வேணா கேர்ட் பேரண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, அவங்க வேலைக்காக மாட்டாங்க. அது இல்லாமல் நீ இது உள்ளேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வந்துடலாம் வான்னு சொல்கிறா. இல்லை எனக்கு புரியுது, ஆனால் நான் ரொம்பவே முக்கியமான வேலையில் இருக்கேன். அது சரி, எங்கள் அப்பா இங்கே ஏதாவது பார்சல் வச்சாரான்னு கேட்குறான். இல்லை நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு, நீ என் ஃப்ரெண்டுடா, நீ என் கூட இருக்கணும், அட்லீஸ்ட் இன்றைக்காவது வெளியே வான்னு கேட்குறா. சாரி, இப்போ என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்லி கதவை சாத்திடுறான். இன்னொரு பக்கம் அலெக்ஸை காட்டுறாங்க, அவன் ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு எம்டி மாதிரி தெரியுது. அந்த ஆஃபீஸில் அவன் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறதையும் ஃபியூச்சர் பிளான்ஸை பற்றியும் ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்கான். சரி, உங்கள் அப்பாவோட கிரிமினல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல, அவர் அந்த ரூமில் தான் இருக்கார், நீங்கள் நேரடியாகவே போய் கேட்டுக்கலான்னு சொல்கிறான். அப்போது சேஸ் இவனுக்கு கால் பண்ணி, எனக்கு கியூபிட்ஸ் வித் மைக்ரோவேவ் பல்சஸோட ஒரிஜினல் அலைன்மெண்ட் வேணும்னு ஏதோ டெக்னிக்கலாக பேசி அதை எனக்கு அனுப்பி வைன்னு கேட்குறான். இவன் சரின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் அது சம்மந்தமான சில விஷயங்களை டெக்னிக்கலாக பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீக்கோவை காட்டுறாங்க, அவள் தியானத்தில் இருக்கா, ஆனால் தரையிலேருந்து மேலேயே மிதக்கிறா. பொறுமையாக கீழே வந்ததும் தியானத்துலேருந்து வெளியே வரா. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்கவே, அலெக்ஸ் நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும், நான் இங்கே திரும்ப வருவேன்னு யார்ட்டையுமே சொல்லியேன்னு கேட்குறா. ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லையேன்னு கேட்க, நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு சொல்கிறா. நானும் தான் சொல்லிக்கிட்டு சேஸ் அங்கே வந்து அலெக்ஸ் கூட சண்டை போட்டு அவனை வெளியே தள்ளிட்டு உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறான். சேஸை பார்த்ததும் வித்தியாசமாக இருக்கவே, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. உனக்கு தெரிஞ்ச சேஸ் நான் இல்லை, நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறான். அந்த அலெக்ஸும் அதே மாதிரி தான், அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல வந்திருக்கான்னு சொல்கிறான். அவன் திரும்ப வரானான்னு கதவை திறந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு, நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான்னு அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான்னு சொல்கிறான். ஆமாம், நான் ஒரு மலைக்கு போய் ஒரு மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறா. இந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு கேட்க, அது காரணம் எங்கள் அப்பா தான், ஆனால் அவர் இல்லை. விடு, இப்போ அது முக்கியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உடனே மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். 5 பேரும் வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு, நீ தானே என்னை கொல்ல வந்தேன்னு கேட்குறா. இல்லை அது நான் இல்லை, வேறு அலெக்ஸ்னு அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக அது நீ தான் அந்த மாதிரி மாற போகிறேன்னு சொல்கிறான். நீ இப்படி மாறி நிற்கிறியே அந்த மாதிரியான்னு கரோலினா கேட்குறா. சேஸ் இன்னமும் அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. நம்ம அவனை கூப்பிடலாமான்னு கேட்க, இல்லை என்னோட பழைய வெர்ஷனை நான் மீட் பண்ண விரும்பலன்னு அவன் சொல்கிறான். அதே மாதிரியே நீ உன்னோட ஃபியூச்சர் அலெக்ஸை பார்த்துறாத, அது நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்கிறான். அங்கே பெட்ரூமில் இருக்க சேஸ் அலெக்ஸ் ஹெல்ப்போட டைம் ட்ராவலை பற்றியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கட்டும், அப்போ தான் என்னால் இங்கே இப்போ இருக்க முடியும்னு சொல்கிறான். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் டைம் ட்ராவல் பண்ணுறது சேஸா, என்னால் நம்பவே முடியலன்னு அலெக்ஸ் காமெடியோட கடுப்பாகிறான். ஆனால் ஃபியூச்சர் அலெக்ஸியாக நீக்கோவை கொல்ல ட்ரை பண்ணணும்னு கேட்க, ஏன்னா நம்பரில் ஒருத்தர் அவனை கொல்ல பார்த்துருக்கோம், அவன் ஆஃபீஸில் பாம்பு வச்சோம், அது வெடிச்சுது ஆனால் அவன் தப்பிச்சிட்டான்னு சேஸ் சொல்கிறான். பிரைட் ஆஃபீஸ் என் பேரண்ட்ஸ்க்கு வச்ச மாதிரியான மாலி கேட்குறா. சரி, அதை வச்சது யாருன்னு கேட்க, இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன், ஃப்யூச்சர்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சா
அது இப்போ இங்கே பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் அலெக்ஸ்க்கும் அதை யார் வச்சாங்கன்னு தெரியாது. ஸோ அவன் நம்ம எல்லாரையும் தேடி தான் வருவான்னு சொல்கிறான். அது ஏன் இன்றைக்கின்னு கேட்க, ஏன்னா நீக்கோ இன்றைக்கி தான் கேர்ட் ஞாபகமாக நம்ம எல்லாரையும் திரும்ப இங்கே வர சொன்னான்னு சொல்கிறான். அவனும் ஃப்யூச்சர்லேருந்து வர்றதுனால அவனுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அவனுக்கு அட்வான்டேஜ் தான் அலெக்ஸ் சொல்ல. இதை இப்போவே நிறுத்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் வேணா ஒரு ஸ்பெல்ல சொல்லி இவனை குவாரண்டைன் பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் சேஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணவான்னு கேட்குறா. குவாரண்டைன்னா புரியல, ஜெயிலையா ஹாஸ்பிட்டல்லையான்னு இவன் கேட்க. அப்படிலாம் இல்லை, அதை விட பெட்டரா ஹவாயில் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த மாதிரின்னு சொல்கிறா. நீ சொல்கிறத பார்த்தா ஆசையாக தான் இருக்குன்னு இவன் சொல்கிறான். ஃப்யூச்சர் அலெக்ஸ் ரொம்பவே மோசமானவன், அவன் கையில் நம்ம யாரும் மாட்டலன்னா நம்மளை சேர்ந்தவங்கள அவன் அட்டாக் பண்ணுவான்னு சொல்கிறான். இந்த பக்கம் கரோலினா ரூம்மேட்டு அவள் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டுருக்கா. அங்கே ஏற்கனவே ஃப்யூச்சர் அலெக்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேன், கரோலினா ஃப்ரெண்டு தானே, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு கரோலினா கிட்டே நான் ஒரு விஷயத்தை கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அவள் கிளாஸ்க்கு போயிருக்கா, என்கிட்ட கூட நான் வந்ததும் கொடுத்துட்றேன்னு சொல்ல, இல்லை அது ரொம்பவே பர்சனல், அவகிட்ட தான் கொடுக்கணும்னு இவன் சொல்ல. சரி நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னதும் இவன் அந்த கன் எடுத்து காட்டுறான். அந்த ஷாட்டை கட் பண்ணுறாங்க. அடுத்த ஷாட் கரோலினா பதறி போய் வந்து என்னாச்சுன்னு பார்க்குறா. சாரி கரோலினா, எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சுட பார்க்குறான். அவள் தனியாக வந்திருப்பான்னு நினச்சியா, நாங்கள் இன்னும் ஒரு டீம் தான்டா துரோகின்னு சொல்கிறான். சேஸ் அவன் கையை பிடிச்சி எங்கே இதுன்னு கேட்குறான். நான் காலையிலேயே அதை மறந்துட்டேன்னு சொல்கிறான். கடுப்பு எத்தாதறான்னு சொல்லிட்டு திரும்புகிறான். உன்னோட ஷார்ட் டெம்பர் இன்னும் உன்னை விட்டு போகலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். என்னாச்சுன்னு கேட்க அவன் டைம் ஜம்பிங் பண்ணிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் குவாண்டம் பேக்கப் சிஸ்டம் யூஸ் பண்ணி அவனை ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன்னு சேஸ் சொல்கிறான். இப்போ நான் உள்ளே வரலாமா, என்ன மாதிரி யாரும் அங்கே இல்லையேன்னு கேட்குறான். அவன் போயிட்டா நீ வான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்னோடய ஃப்யூச்சர் வெர்ஷனை பார்த்துட்டீங்களான்னு கேட்குறான். கன்னால் கரோலினா ஃப்ரெண்டு மண்டிலே அடிச்சிருக்கான்னு சொல்ல, ஸோ சுடலை, அப்போ அவன் நல்லவனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சப்போர்ட் பண்ணிக்கிறான். ஓ ஓ, ஃப்யூச்சர் அலெக்ஸ் நம்ம பேரண்ட்ஸை அலெக்ஸ் வீட்டு பேஸ்மெண்ட்டில் என்னைக்கு பார்த்தோமோ அந்த டேட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டான்னு சொல்ல, அன்னைக்கு நமக்கு நம்ம பவர்ஸை பற்றி தெரியாது, நம்ம ரொம்பவே வீக்காக இருப்போம், அவன் ஈஸியாக நம்மளை சமாளிச்சிருவான்னு பேசிக்கிறாங்க. அவங்கள நம்ம காப்பாற்றணும், அதாவது நம்மளையே நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டைம் மிஷன் கொடுக்குறான். இது நல்லாவே இல்லடான்னு இவன் சொல்கிறான். இதுதான் சான்ஸ்னு இவன் டைம் ட்ராவல்னா அப்படி தான் இருக்கும்னு கொஞ்சம் கெத்தாக பேசி விட்டுறான். இதால் தான் நம்ம இங்கே வந்தோமான்னு கேட்க, ஏய் எதையும் தொட்டுறாத, ஏடா கூடமே எதையாவது அழுத்திட்டேன்னா நம்ம பிளான் பண்ணாத டேட்டுக்கு போயிடுவோம், அது ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம யாரையாவது இல்லை எதையாவது தொட்டிருந்தா அதுவும் நம்ம கூடவே வந்துடும், இந்த ஒவ்வொரு வாட்ச்லேயும் இன்னும் நாலு தடவை ஜம்ப் பண்ணுறதுக்கான பவர் இருக்குன்னு சொல்கிறான். நானும் ஃப்யூச்சர் அலெக்ஸும் ஏற்கனவே ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டோம், அவன் அவனோட ஒரிஜினல் டைம் லைனுக்கு திரும்ப போகிறதுக்கு ஒன்று தேவைப்படும், ஸோ இனிமேல் அவன் அடிக்கடி ஜம்ப் பண்ண மாட்டான்னு சொல்கிறான். இன்னைய தேதியில் நீங்கள் எல்லோரும் எங்கே இருந்தீங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஸோ உங்களை நீங்களே தேடி கண்டுபிடிச்சி பத்திரமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நடந்தது எதையும் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட பழைய வெர்ஷனை மீட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அது நடந்துட்டால் அது என்னென்ன பிரச்சனையை கொண்டு வருங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஸ்கூல் பெல் அடிக்கவே நம்ம ஃப்யூச்சர் அலெக்ஸை பிடிக்கிறோம், இங்கேருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. பழைய சேஸை அவங்க டீம்மேட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே கரோலினா வரா, நைட்டு பார்ட்டிக்கு வரியான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு சேர்ச் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் போய்ட்றா. கரோலினா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண போகிறா. ஏய் இந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணாத ஓப்பன் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஓப்பன் பண்ண உள்ளேருந்து நிறைய லைட் பல்பு கீழே விழுந்து உடையுது. எப்போவுமே ஆன்மீக ஒளியை பற்றி பேசுறதுனால இவளை கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கேர்ட் அங்கே வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு ஸ்கூலில் அவள் ஆரம்பிக்க போகிற ஒரு கிளப்பில் மெம்பராக சேர்ந்துக்க சொல்லி கேட்குறா. இவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அங்கேருந்து கிளம்பிடுறா. மாலி கேர்ட் கிட்ட ஓடி வந்து, நாளைக்கு எனக்கு டான்ஸ் ஆடிஷன் இருக்குது, அந்த டான்ஸ் கிளாஸோட ஹெட்டு உன்னோட கிளாஸ் தான், எனக்காக நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. மாலி போன பக்கமே ஃப்யூச்சர் அலெக்ஸ் ஒரு வெப்பனை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறான். அப்போது பழைய அலெக்ஸோட குரல் கேட்கவே அவன் மறைஞ்சிக்கிறான். அவன் ஒரு டேபிளில் சிஸ்டமை வச்சுக்கிட்டு அதோட ஒயர் வழியில் மாட்டிக்கிது, யாரையாவது எடுத்து விட சொல்லி ஹெல்ப் கேட்டுட்ருக்கான். யாருமே ஆனால் மதிக்கலை. அங்கே நீக்கோ உட்காந்துருக்கா, அவளை கூப்பிட்டு பார்க்குறான், அவளும் மதிக்கலை. சரி நானே செஞ்சுக்கிறேன்னு ட்ரை பண்ணுறான். இது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னு இவன் சொல்கிறான். சாரிடா எனக்கு இது சுத்தமாக ஞாபகமே இல்லைன்னு இவன் சொல்கிறான். ஃப்யூச்சர் அலெக்ஸை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்றாங்க. சேஸ் தன்னோட பழைய வெர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அங்கே பக்கத்தில் தன்னை இடிச்சிட்டதாக சொல்லி ரெண்டு பேர்ட்ட சாரி கேட்க சொல்லி கேர்ட் பேசிகிட்டு இருக்கா. கீழே விழுந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, நான் இப்படி கேட்குறது அபத்தமாக தான் இருக்கும், நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கலாமான்னு கேட்குறான். கண்டிப்பாக முடியாது, நீ ஏதாவது ப்ராங்க் ஷோ பண்ணுறியான்னு கேட்குறா.
நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல. புரியல, காலையில் தானே உன்னை பார்த்தேன், சரி நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க, இது சும்மா ஒரு ஸ்டேஜ் ஷோவுக்கான மேக்கப்னு சொல்லி சமாளிச்சிட்றான். ஏய் இங்கே என்னடா நடக்குதுன்னு இவனுங்க ரெண்டு பேரும் கேட்க, அவளை விட்டு போயிடுங்க இல்லைனா அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி இவன் ஆச்சரியப்படுறா. அப்போ ஃபியூச்சர் அலெக்ஸ் அங்கே பார்த்ததும் அவனை பிடிக்க இவன் ஓடுறான். ஹே அலெக்ஸ், நல்ல வேலை டைமுக்கு வந்த, இன்னைக்கு தான் எத்திக்கல் ஹேக்கிங்கோட கிளாஸ்னு சொல்லி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவனை பஸ்ஸில் ஏற சொல்கிறாரு. பஸ்ஸு கிளம்புது நமக்கு இன்னொரு சான்ஸ் இல்லைன்னு சொல்ல அலெக்ஸை மட்டும் வரவேணான்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பஸ்ஸுக்கு வர்றாங்க. ஹே வெளியே வந்துடு, இங்கே இருக்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். நல்ல வேலை நான் நேரம் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன்னு பேசிக்கிட்டு பழைய அலெக்ஸும் அங்கே வர எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மிரண்டு போகிறாங்க. அலெக்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு கத்த, நான் தான் அலெக்ஸ் அதிகாருன்னு கேட்க அவன் ஃபியூச்சர் அலெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கோன்னு இவங்க கிட்டே சொல்லுங்கன்னு ஃபியூச்சர் அலெக்ஸ் சொல்ல, போதும் நிறுத்து, நீ இதுக்கு மேலே ஏதாவது சொன்னனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மொத்தமாக குழம்பி போய்டும் இவன் சொல்ல, இவன் தான் இல்லை நான் இல்லை இந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு கேளுங்கன்னு சொல்கிறான். ரைடு கொடுத்த ஐடியாவை வச்சு தான் மைண்ட் வைப்பிங் ஸ்பெல்லையும் கற்றுக்கிட்டான்னு இவன் சொல்கிறான். ஃபியூச்சர் அலெக்ஸை மட்டும் கூட்டிகிட்டு ஜிம்முக்கு போயிடலாம், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு இவன் சொல்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டு சிரிக்கிறான். நானும் அதே தாண்டா கேட்குறேன், என்னோடய ஃப்யூச்சர் வெர்ஷன் இவ்வளோ மோசமாக எப்படி மாறுச்சுன்னு கேட்குறான். அந்த ஜெயிலில் என்ன நடந்ததுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்னு சொல்ல, அவங்க என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்ல, அதான் அம்மாவை கொண்டுட்டியான்னு கேட்க, அது என் அம்மா இல்லைன்னு கத்துறான். சரி விட, அது உனக்கு இப்போ புரியாது, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் இப்போ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுமான்னு கேட்குறான். மற்றவங்களும் அங்கே வந்துடுறாங்க. நம்ம எல்லாருமே ஃப்யூச்சரில் எப்படி இருப்போன்றது உனக்கு நல்லாவே தெரியும் இவன் சொல்ல, மேபி இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்மளோட ஃப்யூச்சர் வேறு மாதிரி கூட இருக்குமேனு மாலி சொல்ல, ஆமாம் ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் இது எதுவும் நடக்காமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறான். அது தெரிஞ்சிட்டா தான் நம்மள ஒருத்தர் அதை ரொம்பவே அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்களேன்னு இவன் சொல்ல, ஏய் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இப்போ நீ உடனே ஹவாய்க்கு போன்னு சொல்லி நீக்கோ ஸ்பெல் சொல்ல பார்க்குறா. இரு கொஞ்சம் வெயிட் பண்ண, அவன் தான் இன்னும் எதுவுமே செய்யலையேன்னு கேட்க, இப்போ அவனை தடுக்கலனா அவன் கண்டிப்பாக இதெல்லாம் செய்வான்னு நீக்கோ சொல்கிறா. இரு நான் இதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அலெக்ஸை தனியாக கூப்பிட்டு போகிறான். ஃப்யூச்சர் அலெக்ஸோட டைம் மிஷினை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அவனால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறான். ஏய் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ அவனை பார்த்துட்ட, நீக்கோ யூஸ் பண்ணி நீ ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய்டுன்னு சொல்கிறான். எனக்கு புரியுது, இவனை பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இவனை மாதிரி மாற மாட்டேன், ஃப்யூச்சரில் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணுவோம்னு சொல்கிறான். அவனோட வாட்சில் டைம் செட் பண்ணி கட்டி பிடிச்சி பாய் சொல்லிவிட்டு அவனை டைம் ஜம்ப் பண்ண வைக்கிறான். இங்கே யார்கிட்டையுமே சொல்லாமல் நீ மட்டும் எதுக்கு இவ்வளோ நாளாக தனியாக போயிருந்தேன்னு சொல்ல, இதை கற்றுக்கத்தான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாரையும் என்னால் பத்திரமா பார்த்துக்க முடியும்னு சொல்கிறேன். அவன் எங்கே போனான்னு கேட்க, அவன் வீட்டுக்கு போயிட்டான், ஸோ நீங்களும் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் கிளம்பலான்னு சொல்கிறான். எங்களை விட்டுட்டு உனக்கு என்ன வேலைன்னு கேட்க, நான் கேட்டை காப்பாற்றணும், ஆக்சுவலாக அதுதான் இந்த டைம் ட்ராவலை கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் ரீசன், ஸோ அவளை பார்த்துட்டேன், அவளை காப்பாற்றாமல் திரும்ப மாட்டேன்னு சொல்கிறான். அது ரொம்பவே ரிஸ்க்கு, மார்கனோட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்க, நான் ரிஸ்க் எடுக்க தயார்னு சொல்கிறான். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு மாலி சொல்கிறா. இல்லை வேணாம் ஏதாவது தப்பாக நடந்தான்னு சொல்ல பார்க்குறான். ஒருவேளை இதெல்லாம் சரியாக நடந்தால் கேட் இறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்க மெமரி எரேஸ் ஆகிடும்னு சூப்பரான ஒரு ஐடியாவை சொல்லிவிட்டு, அதை நம்ம செஞ்சிட்டோன்னா இது எதுவுமே நடக்காமல் தடுத்துட முடியும்னு சொல்கிறான். நீ சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இது எல்லாமும் திரும்ப இதே மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, என்ன ஒன்று இந்த தடவை கேட்டும் நம்ம கூட இருப்பான்னு இவன் சொல்கிறான். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டை காப்பாற்றலான்னு முடிவு பண்ண போன எபிசோட் நடந்த டைமுக்கு ஜம்ப் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு மார்கன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டைமுக்கு இவங்க வந்திருக்காங்க. இந்த நாள் நல்லாவே ஞாபகம் இருக்குது, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல, ஸோ பிளான் ரொம்ப சிம்பிள் தான், நடந்தது எதையுமே நம்ம மாற்ற வேணாம், ஜஸ்ட் கடைசி நேரத்தில் கேட்டை மட்டும் வெளியே எடுத்துட்டா போதும்னு சொல்ல, அவளுக்கு பதிலாக அந்த சால்ட் ஆஃப் சர்க்கிளை நான் போடுறேன்னு மாலி சொல்ல, இல்லை நான் செய்கிறேன்னு கரோலினா சொல்ல, இல்லை நானே அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறேன், நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு ஷீல்டு கொடுத்தா போதும்னு நீக்கோ கிட்ட சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன கேப் கிடைக்க ஃப்யூச்சர் அலெக்ஸ் அங்கேருந்து ஓடிடுறான். அவனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்ல, என்கிட்ட ஒரு ஜம்ப் தான் இருந்தது, அவனை அங்கேயும் விட்டு வர முடியாது இல்லைன்னு சேஸ் சொல்கிறான். போன எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டார்க் ஆர்மியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சேஸ் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனால் அஃபெக்ட் ஆகுறான். இப்போ நம்ம போகலாமான்னு கேட்க, இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சே சொல்கிறான். எனக்கு அந்த ஃபிஸ்ட் கான்ஸ் வேணும், என்னை கவர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்கிட்ட வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் கூடவே வலிக்கும்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு ஃபிஸ்ட் கான்ஸை எடுத்துக்கிறான். ஃப்யூச்சர் அலெக்ஸ் அலெக்ஸ் ரூமுக்கு போகவே நான் அவனை பார்த்துக்கிறேன்னு மாலி கிளம்புறான். I'll be right back. Tina! This all
கேர்ட் அந்த சால்ட்டை எடுக்கும்போது சேஸ் உள்ளே வந்ததும் இவ ஸ்கூலில் அவன் சொன்ன அந்த ஸ்டேஜ் ஷோவோட காஸ்டியூம் பேரை சொல்கிறா. எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் எதுக்குமே டைம் இல்லை, நான் உன் உயிரை காப்பாற்றணும். புரியல நீவ கேட்க, நீ இங்கேருந்து வெளியே போனனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக சாகவும் தயங்க மாட்டேன், அதுதான் அங்கே நடக்கும். நாங்கள் எல்லோரும் கேர்ட் இல்லாத வாழ்க்கையை தான் வாழணும், அது ஒரு வாழ்க்கையே இல்லை. ஸோ நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேயே இரு, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் எல்லோரும் சொல்கிறத கேட்காத சின்ன பசங்களாக தான் இன்னும் இருக்கீங்கன்னு போன எபிசோடில் நடந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த தடவை கேர்ட்டுக்கு பதிலாக சேஸ் வந்து நிற்கிறான். அவனோட ஷூலேருந்து அந்த சால்ட்டை கொட்டிக்கிட்டு கேர்ட் முன்னாடி பேசின மாதிரியே நிறைய விஷயங்களை பேசி மார்கனோட முழு கவனமும் இவன் மேலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறான். மார்கன் அவனை அட்டாக் பண்ணுறா. ஒரு ஷீல்டு தடுக்கவே என்னது இதுன்னு கேட்குறா. நீக்கோ மேலே இருக்கான்னு ஃபியூச்சர் அலெக்ஸ் சொல்ல மாலி வந்து அவனை அடிச்சு போட்டுடுறா. இப்போ அவங்ககிட்ட ஷீல்டு இல்லையான்னு கேட்க அவனுக்கு ஷீல்டு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு கேர்ட் வரா. கேர்ட், நீ ஏன் இங்கே வந்தால் உடனே இங்கேருந்து போயிடுன்னு சேஸ் சொல்ல, உங்களை பார்த்தா ரொம்ப க்யூட்டான கப்பல் மாதிரி தான் தெரியுது, வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சாவுங்கன்னு சொல்லி கேர்ட் அடிக்கிறான். மறுபடியும் நாங்கள் தான் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறான். உங்களை என்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறா, அதனால தான் நீ வந்த இடத்துக்கே ஒன்று அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு நீக்கோ அம்மா வராங்க. போன தடவை மாதிரியே இந்த தடவையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சேஸ் இறந்து போயிடுறான். நம்ம ஜெயிச்சிட்டோம்ல அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன மாதிரியே ஒருத்தன் வந்து என்னை அடித்தான், இவன் தான் சொல்கிறான். நீ இங்கே இருக்கனா இது யாருன்னு குழம்புறாங்க. இது யாருன்னு ஃபியூச்சர் அலெக்ஸை பார்த்து இந்த அலெக்ஸ் கேட்குறான். அவன் சொன்ன மாதிரியே கேட்டை காப்பாற்றிட்டான், எனக்கு என் அக்கா கிடச்சிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு மாலி சிரிக்கிறான். மறுநாள் இவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகணும்னு பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு மாலி சொல்ல, எப்போ தாண்டி உனக்கு பசிக்காதுன்னு கேர்ட் கிண்டல் பண்ணுறா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. அலெக்ஸ் வந்து அவனோட பர்ஸை எடுக்கிறான். கீழே ஒரு பேப்பர் இருக்கு, அதில் நீக்கோவை கொல்லணும்னு ஃபியூச்சர் அலெக்ஸ் எழுதி வச்சிருக்கான். நான் இதை எழுதலை ஆனால் இது ஏன் கையெழுத்து மாதிரியே இருக்கேன்னு இவன் யோசிக்கிறான். டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடான்னு கூப்பிட்றாங்க. எல்லாரும் ஒன்றா சாப்பிட வெளியே போகிறாங்க. அதோட இந்த எபிசோடையும் இந்த சீசனையும் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சீரீஸ்க்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா, நம்ம தமிழில். டேக் கேர், பாய்.